சர்வதேச அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 35 லட்சம் பேரில் தற்போது 11,28,000 பேர் குணமடைந்திருப்பது ஆறுதல் செய்தியாகும். சுமார் 2,45,000 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் குணமடைவோரின் சதவீதம் அதிகரித்துள்ளது. உயிர் இழப்போர் சதவீதம் குறைந்து வருகிறது. இதுவரை அந்நாட்டில் 11,60,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 1,61,000 பேர் குணமடைந்துள்ளனர். உயிரிழப்பும் அதிகபட்சமாக 67,400 தாண்டியுள்ளது. தொடக்கத்தில் நோய் தாக்கம் அதிகரித்த இத்தாலியில் தற்போது நோய் தொற்று கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இதுவரை 209,000 பேர் பாதிக்கப்பட்டு சுமார் 80,000 பேர் குணமடைந்துள்ளனர். 28,700 பேர் உயிரிழந்துள்ளனர். இங்கிலாந்தில் 182,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 28,000 பேர் உயிரிழந்துள்ளனர். ஸ்பெயினில் 245,500 பேர் பாதிக்கப்பட்டு 106,000 பேர் குணமடைந்துள்ளனர். 25,100 பேர் உயிரிழந்துள்ளனர். பிரான்ஸ் நாட்டில் 168,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 50,500 பேர் குணமடைந்துள்ளனர். 24,700 பேர் உயிரிழந்துள்ளனர். ரஷ்யாவில் இன்று ஒரே நாளில் 10,633 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து அந்நாட்டில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 134,000 அதிகரித்துள்ளது. இதுவரை அங்கு 1,280 பேர் உயிரிழந்துள்ளனர். பங்களாதேஷ் நாட்டில் சுமார் 9,000 பேர் பாதிக்கப்பட்டு 1,100 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். 603 பேர் உயிரிழந்துள்ளனர். இதற்கிடையே தாயகம் திரும்ப விரும்பும் இந்தியர்கள் குறித்து பதிவு செய்யும் பணியை டாக்காவில் உள்ள இந்திய தூதரகம் தொடங்கியுள்ளது. எனினும் விமான போக்குவரத்து தற்போது தொடங்காத நிலையில் பின்னர் அதுகுறித்து அறிவிக்கப்படும் என்றும் இந்திய தூதரகம் கூறியுள்ளது. பாகிஸ்தானில் 440 பேரும், ஆப்கானிஸ்தானில் 72 பேரும், இலங்கையில் 7 பேரும் உயிரிழந்துள்ளனர். பெல்ஜியத்தில் 7,765 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜெர்மனி, பிரேசில், ஈரான் ஆகிய நாடுகளில் 6,000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர்.